ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங், மந்திரம் மனப்பு, நமஸ்கார், நமஸ்தே. ஸோ இன்னும் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸியான கிராஃப்ட் தான் இது. என்னென்னா லேபிள் பண்ண போகிறோம், ஓகேவா? ஸோ செம்ம ஈஸி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஃபோர்ஷியட் எடுத்துக்கோங்க, அண்ட் உங்களுக்கு என்ன சைஸ் தேவையோ கரெக்டாக அது வந்து மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து இந்த மாதிரி ஒரு சைஸ் பார்த்திங்கன்னா எடுத்திருக்கேன், அண்ட் அப்ராக்ஸாக சொல்லணும்னா ஒரு 10 சென்டிமீட்டர் இன்டூ 8 சென்டிமீட்டர் சொல்லலாம். யெஸ் மேபி. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், மெதுவாக வந்து பார்டர் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பேசிக்காக நீங்கள் வந்து சிம்பிள் லேபிள் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீட்லேயே பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கிளைமேட் டிசைன் நீங்கள் பண்ணலாம். ஸோ க்ரீன் அண்ட் லைட் க்ரீன் அண்ட் டார்க் க்ரீன் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும், அண்ட் பார்க்கவே ரொம்ப டிசிப்ளின் தான், நீட்டாக இருக்கும். அண்ட் இது வந்து நீங்கள் கிளாஸ் ஒர்க் நம்ம புக்ஸ்லேருந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு தான். அண்ட் இதுமாரி பார்த்திங்கன்னா நம்ம டிரான்ஸ்பரன்ட் ஷீட் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா எதுவும் நான் ஸ்டிக் பண்ணலை, அண்ட் டேப் எதுவுமே யூஸ் பண்ணலை, வெறும் ஏ4 ஷீட். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கலாம், ஃபெவிகால் அப்ளை பண்ணி நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கலாம், கம் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கலாம், தட் இஸ் யோர் விஷ். அண்ட் அதனால் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா எதுவும் இது கிடையாது. அண்ட் இது வந்து நீங்கள் வந்து டக்குன்னு பண்ணலாம், ஸோ அதுக்கு தான் இது பண்ணியிருக்கேன் நான். எல்லாருமே வந்து ஈஸியாக அவைலபிள் மெட்டீரியல்ஸ் இருக்கு இல்லையா வீட்டில், அதை வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம் லாக்டவுனில். அதுக்காக தான் இந்த மாதிரி ஐடியா பண்ணேன். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய பாண்டட் டிசைன்ஸ் பண்ணலாம், நிறைய ட்ரெடிஷ்னல் அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதில் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்காக நான் வந்து 2 டிசைன் டக்குன்னு தோணுச்சு, ஸோ நான் அதிலே பண்ணியிருக்கேன். அண்ட் இது வந்து நாங்கள் இந்த மாதிரி சின்ன வயசுலாம் செஞ்சு பார்ப்போம், லேபிள்ஸ்லாம் வந்து நோட்டில் மியூசிக் நோட் இருக்கு இல்லையா, மியூசிக் நோட்டில் ட்ராயிங் நோட் அதெல்லாம் ஸ்டிக் பண்ணுறதுக்கு நாங்களே இதை க்ரியேட்டிவாக பண்ண சொல்லுவாங்களா. அப்போ வந்து வில் ஜஸ்ட் டூ இட், நிறைய சைஸில் பண்ணுவோம், பெருசு பெருசாக பண்ணுவோம். இது இப்போ கூட நீங்கள் வந்து க்ரியேட்டிவாக யூஸ் பண்ணி பெருசாக பண்ணலாம், மேபி ஃப்ளவர் ஷேப்பில் கொண்டு வரலாம் அந்த மாதிரி. இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ரெக்டாங்கிள் ஷேப்பில் பேசிக்காக ஃபஸ்ட் யூஸ் பண்ணி காமிச்சிடுறேன். அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிசைன் செஞ்சு பார்க்குறேன், ஐ மீன் செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. அண்ட் அதில் வந்து நான் ஷின்ஷான் அண்ட் ஸ்பாஞ்ச் பாப் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். ஸோ ரெண்டு முடிச்சாச்சு சிம்பிளாக, அண்ட் பார்க்க செம்மையாக இருக்குது, ஈஸியாக. அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு ஏ4 ஷீட் அதே சைஸாக எடுத்திருக்கேன், ஐ மீன் இன்னொரு ஏ4 ஷீட் கிடையாது, இன்னொரு பீஸ் ஆஃப் ஏ4 ஷீட், ஓகேவா, அதே சைஸாக எடுத்திருக்கேன். அண்ட் இதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க லைட்டாக. அண்ட் இதனால இன்னொன்று சொல்ல வந்துச்சேன், கமெண்ட்டில் வந்து கனிஷ்கா அப்படின்னு ஃபோன் வந்து ஹாய் சொல்லியிருந்தீங்க. ஸோ நான் வந்து கமெண்ட்டில் யாருக்கும் ரிப்ளை பண்ண கிடையாது, பட் இப்போ ஹாய் சொல்லிக்கிறேன். ஹாய்டா, ஹாய். எப்பயும் நான் கமெண்ட் ரிப்ளை பண்ண கிடையாது, பிகாஸ் ஸ்டார்டிங்லேருந்து எப்பயும் நான் ரிப்ளை பண்ண கிடையாது, அது அப்படியே செட் ஆயிடுச்சு. பட் தேங்க்யூ ஆல் ஃபார் யூ லவ்லி கமெண்ட்ஸ், நல்லா கமெண்ட்டு வாஷ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அண்ட் உங்களுக்கு சம்படி லைக் யூ கமெண்ட் அப்படின்னு வந்துச்சுன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஒன் த ஃபர்ஸ்ட் பர்சன் நானாக தான் இருப்பேன் கண்டிப்பாக. மேபி சம்டைம்ஸ் டைமிங் மாறிக்கலாம், பட் கண்டிப்பாக உங்கள் கமெண்ட் எல்லாமே லைக் பண்ணிட்டு தான் இருக்கேன். அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் யூ லவ்லி சப்போர்ட். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ராயிங் மட்டும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2 மினிட்ஸ் நல்லாவே பார்த்தேன், ரெக்கார்ட் பண்ணும்போது 2 மினிட்ஸ் தான் ஆச்சு கரெக்டாக அந்த காட்டன் கேரக்டர் வரையிறதுக்கு. ஸோ செம்ம ஈஸியாக இருந்துச்சு. அண்ட் இந்த மாதிரி கேரக்டர் வரையிறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் வேறு ஏதாவது சூஸ் பண்ணிக்கோங்க, நான் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த காட்டன் கேரக்டர் நான் சூஸ் பண்ணிட்டேன். அவ்வளோவா நான் அந்த காட்டன் கேரக்டர் வாட்ச் பண்ணாட்டியும் இந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு, அக்யூட்டாக. ஸோ அதனால் நம்ம இதே சூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு வரைஞ்சிட்ருக்கேன். அண்ட் ரொம்ப ஈஸி தான் வரையிறதுக்கு. ஸோ பிகினர்ஸ் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அந்த மாதிரி சிறுசாக வரைஞ்சி. அண்ட் ஸோ தட்ஸ் இட். அண்ட் இதே மாதிரி அடுத்த பிக்சர் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன், ஸோ லெட் மீ ஃபினிஷ் இட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த லேபிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வேறு ஏதாவது கலர்ஸ் கொடுத்துக்கலாம் சுற்றியில், நிறையா ஹார்ட் ஷேப்ஸ் இல்லை டைமண்ட் ஷேப்ஸ்மே எக்ஸ்ட்ரா போட்டு நீங்கள் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். இல்லாட்டி வேறு மாதிரி டிசைன்ஸ் உங்களுக்கு க்ரியேட்டிவாக சீனரி அந்த மாதிரி கூட வரையலாம். பட் நான் வந்து பாப்புலராக எப்பவுமே காட்டன் கேரக்டர்ஸ் தான் நம்ம லேபிள்ஸை பார்த்துருக்கோம், ஸோ அதேமாதிரி பண்ணலாமேனு சொல்லிட்டு காட்டன் கேரக்டர்ஸே ரெண்டு மட்டும் செஞ்சு காமிக்கிறேன். மற்றதும் வரைஞ்சிருக்கலாம், நிறைய தோணுச்சு, பட் சரி போய் சிம்பிளாக இது பண்ணுவோமே அப்படின்னு தோணுச்சு. ஆனால் உங்களுக்கு பிடிக்கும் கண்டிப்பாக தெரியும் எனக்கு, பிகாஸ் ஷின்ஷா அண்ட் ஸ்பாஞ்ச் ஃபேமஸ் கேரக்டர்ஸ், அண்ட் ஆஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ தட்ஸ் இட். ரொம்பவே நினச்சி ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்புடின்னு பார்த்தா டக் டக்குன்னு முடிஞ்சு, ரெண்டுமே 2 மினிட்ஸ் தான் வரையிருக்கு. ஸோ தட்ஸ் இட். அதுக்கப்புறம் கலரிங் கொடுத்தா இந்த முடிஞ்ச ஒர்க்கு. ஸோ எஸ் கலரிங் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து நேம் அதெல்லாம் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் இட் நேம். அண்ட் சொல்ல மாட்டேன், இந்த லேபிளில் வந்து நான் கரெக்டாக நேம், கிளாஸ், சப்ஜெக்ட் அண்ட் ஸ்கூல் எழுதியிருக்கேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எதாவது எழுதணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அதை எழுதிக்கோங்க, ஓகேவா? அண்ட் ஸோ தட்ஸ் இட். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சமையான ஒர்க்கை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஏன் என்ன சொன்னாலும் பிடிச்சது பண்ணுங்கள், பிடிச்சது எல்லாமே நல்ல விஷயமாக இருக்கட்டும். ஸோ டாடா பை, டேக் கேர், சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிக்காட்டியும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்காட்டியும் லைக் பண்ணுங்கள். ஸோ சப்போர்ட் ஃப்ரெண்ட் கைஸ், லவ் யூ ஆல், அண்ட் ஜெய் ஹிந்த்.